वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியும் ரெண்டு அதிகரணம் பார்த்துருக்கோம். முதல் அதிகரணம் சம்பத்திய ஆவிர்பாவ சேனசப்தாத் அப்படின்னு சூத்திரத்தினால ஆரம்பிச்சது. ரெண்டாவது அவிபாகேன திருஷ்டத்வாதம் சூத்திரம். இதுல ஆவிர்பாவம் இவனுக்கு வருது, முன்னாடி எது இருந்ததோ அது திரும்பவும் கிடைக்கிறது, கர்மவசியத்தெல்லாம் போய் மூடின திரை அந்த திரையெல்லாம் போயெடுத்து இப்ப இவனுடைய சுரூபம் ஆவிர்வச்சுடுத்து அப்படின்னு சொன்னோம். அதுல ஆவிர்பாவம் தான் அங்க இருக்கு. ஆனால் அந்த ஆவிர்பாவம் எப்பேற்பட்டதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லல அந்த சூத்திர அந்த ரெண்டு அதிகரணத்துல. ஸ்பஷ்டமா இப்படி இந்த ஆவிர்பூத சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா அது சொல்லல. அதனால அதுல சந்தேகம் வந்து ரிஷிகள் ஒத்தர் ஒருத்தர் அந்த விஷயத்துல அபிப்பிராயத்தை சொல்ற. அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால அவ என்ன பண்றான்னாக்க இத கேக்குறா. ஜெயமணி மகரிஷி அவர் ஒரு மாதிரி சொல்றார், அவுடுரோமி அவர் ஒரு மாதிரி சொல்றார். அதனால இந்த அவுடுரோமி திருவுள்ளம் என்ன, ஜெயமணி திருவுள்ளம் என்ன, யாசர் பரதாயணர் இருக்கிற சூத்திரக்காரர் அவர் திருவுள்ளம் என்ன அப்படின்றத பத்தி இந்த அதிகரணத்துல சாதிக்க போற. இதுல ஆவிர்பாவம்ன்றது பெருமாளுடைய அந்த இது இருக்கு அஷ்ட குணங்கள், அந்த குணங்கள் மட்டும்தான் அப்படின்றது ஜெயமணி மகர்ஷனுடைய திருவுள்ளம். அது கிடையாது, ஞான சுரூபம் உண்டிதான் இது ஞானஸ்வரூபம் இருக்கே அது உண்டிதான் ஆவிர்பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவுடுராமி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் அதுவா இருக்கு. சூத்திரகாரரோ ரெண்டுமே உண்டு, இத உண்டியும் வச்சுக்கிறது தப்பு, அது மட்டத்தையும் வச்சுக்கிறது தப்பு, ரெண்டுமே உண்டு. எட்டு குணங்களும் உண்டு, அந்த மாதிரி இந்த ஞான சுரூபமும் உண்டு அப்படின்னுட்டு சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இதுல சுவாமி தேசிகன் அட்டகாசம் பண்றார். ரெண்டு சிஷ்யால் ஒத்தருக்கு ஒத்த வாதம் பண்ற சமயத்துல ஆச்சாரியர் தலையிட்டு அவ ரெண்டு பேருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு ரெண்டு பேருக்கும் சமன்வயப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இந்த இடத்துல தேவனி மகர்ஷியும் பாதராயணரான வியாசருக்கு சிஷ்யர், அவுடுலாமி மகர்ஷியும் அவருக்கு சிஷ்யர். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னத்தை விட்டுட்டு ஒன்னத்தை எடுத்துண்டா. ஆனால் நம்ம சூத்திரகாரரோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் எடுத்துண்டாதான் சரியா அமையும். ஏன்னா ஸ்ருதி விரோதம் வந்துடும் அப்படின்னு சாதிக்க போற. இதுல வந்து ஜீவனுடைய சுரூபம் என்ன அங்க போய் சேர்றது அப்படின்னாக்க அபகத பாத்னா விஜரஹ விமிர்த்தியு விசோக விஜிகிஸ்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்னுட்டு எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பரமாத்மாவுடைய சுரூபமும். இவனுக்கும் அது உண்டு, அவனுக்கும் அது உண்டு. பரமாத்மா எப்பொழுதும் அதோடு சேர்ந்திருக்கான், நம்மளுதோ அதெல்லாம் மறந்து இருக்கு. அதனால இந்த குணங்களை உண்டிதான் எடுத்துக்கணும். அந்த குணங்களை உண்டி எடுத்துட்டோம்னாக்க அது போரும், அதுதான் ஆவிர்பூத சுரூபம். ஏன்னா ஏற்கனவே சொல்றக்க தஹராதிகரணத்துல உத்தராச்சே ஆவிர்பூத சுரூபஸ்து அப்படின்னு சாச்சிருக்கார் சூத்திரக்காரர். பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஏ ஆத்மா அபகத பாத்மா விஜரோ மத்யு விஜய விசோகா விஜிகிஸ்தான்லாம் இருக்கே அது வந்து ஆவிர்பூத சுரூபம் அப்படின்னு அங்க சொல்றேங்க. ஆவிர்பூத சுரூபம் நாங்க சொல்றதுனால அதுதான் இங்க இது வெறும் சுரூபம் ஞானம் உண்டி இருக்குது, ஞானம் உண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. வெறும் ஞான சுரூபத்தை வச்சு என்ன பண்றது,
தர்மங்கள் இல்லாமல் ஞான சுரூபத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஏன்னா நமக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை கிரகிக்கக்கூடிய ஞானம் வேணும். ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது வந்து இதுதான் ஞான ஈக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரத்யேகாத்ம ஸ்வரூபம். அகம் அகம் அகம்னு அந்த பிரத்யேகம் இருக்கு பாருங்கோ, அதுதான் அந்த இடத்துல சொல்றது. அதை உண்டி சொன்னாக்கா லோகத்துல இது கடம் இது படம் அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ, அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு என்ன வேணும்னா தர்மபூத ஞானம் முக்கியம். தர்மபூத ஞானம் இல்லாம அது சித்திக்கவே சித்திக்காது. அதனால தர்மபூத ஞானம் முக்கியமா இருக்குது. ஆகவே வெறும் ஞான சுரூபத்தை உண்டி அவன் ஒத்துக்கிற அவுடலோமி. அப்போ லோகத்துல விஷயங்களை கிரகிக்கிறது அந்த மாதிரி அங்க போய் நித்திய பூதியில போனாலும் அங்க போய் இவர் என்னுடைய ஆச்சாரியர், இவர் என்னுடைய சதீர்த்தர், இந்த என்னுடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் அவர் அப்படின்னா நம்ம எப்படி கிரகிப்போம்? அங்கேயும் தர்மபூத ஞானம் வேணுமோ இல்லையோ? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம், தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் தான் மோக்ஷன்றது. உபாய விபாகாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசிரேசாரத்துல சுவாமி சாதிக்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சுவாமி ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அதனால உபாயம் உபேயம் ரெண்டுமே ஒரு ஞானத்தினுடைய விகாசம்தான். என்ன ஞானம்? தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்தான், அதுதான் உபேயமா இருக்கு. அந்த ஞானத்தை வச்சுட்டு தான் நம்ம உபாசனமும் பண்றோம். அதனால எங்க இருந்தாலும் சரி, ஒரு வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது எது முக்கியம் அப்படின்னா நம்முடைய தர்மபூத ஞானம் தான் முக்கியம். அந்த தர்மபூத ஞானத்தை கணக்க ஒத்துக்கலைன்னாக்கா வெறும் ஞான சுரூபத்தை ஒண்டி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இந்த அபகர பாபத்வாதிகள்னா என்னதுன்னா ஞானத்தினுடைய சுரூபம் தானே, ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா நிலைகள். எனக்கு பசி எடுக்கிறது, அந்த பசி இல்லாத தன்மை அதுவும் ஒரு ஞானம் தான். என் உடம்பு இருக்கிற வரையும் தான் எனக்கு பசி எடுக்கும். என் உடம்பே போயிடுத்துனாக்கா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏது பசி? அதனால நான் விஜிகித்தன், பசி அற்றவன் நான், அதான் பூர்ணன் அர்த்தம். அந்த மாதிரி அபிபாசக, தாகம் இல்லை, என் உடம்புனால தாகம் வருது, அந்த தாகம்ன்ற ஒரு உணர்ச்சி ஞான ரூபமா இருக்கிறது, அது போயிடுறது. அந்த ஞானத்தினுடைய நிலை போயிடுறது. வேற என்ன வந்தது? ஆஹா, எனக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்ற சிந்தனையில போறது. அதனால உபாயமா உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்ச. அதனால தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் இருக்கே அதுதான் மோக்ஷஸ்வரூபம்னு நம்ம சித்தாந்தம். அது வந்தாதான் அங்க போய் அனுபவிக்க முடியும். பகவான் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபம் இது, பகவானுடைய திவ்ய கல்யாண குணங்கள் இது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றதே அந்த தர்மபூத ஞானத்தினால தானே. அதனால ஞான சுரூபத்தை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? அது எப்பொழுதுதான் இருக்கு. இந்த ஞானம் இருக்கு பாருங்க, எந்த ஞானம்? அபகத பத்மஸ்வாதிகள்னா இருக்க குணங்கள், அந்த சுவாவம் கணக்க இல்லைன்னாக்கா எதுவுமே படிக்காது. அதனால இந்த தர்மபூத ஞானம் தான் முக்கியமானது. அந்த தர்மபூத ஞானத்தை அடையிறது, அதனால சுபாவம், அந்த சுபாவம்ன்றது அபகத பத்மஸ்வாதிகள் தான். கர்ம சம்பந்தம் இல்லாம அதெல்லாம் இருக்கிறது, இதுதான் சுரூபம். இந்த குணங்கள் தான் சுரூபம், இதுதான் ஆவிர்பாவம். இதுதான் வந்து இவனுக்கு இந்திரனுக்கு பிரஜாபதி அதாவது சதுர்முகன் பிரம்மா அவர் உபதேசம் பண்ணாரு. ஏ ஆத்மா அபகத ஆத்மா விஜரோ மிருத்யோ விஷயோ கஹல்னு சொல்லி சாதிச்சிருக்கார் அவர். அதனால இந்த குணங்களை அடைதல் அப்படிங்கிறது தான் ஆவிர்பாவம்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமணி மாரியனுடைய திருவுள்ளம். அதற்கு அவ்வளோ
என்ன சொல்றேன்னாக்கா, தர்மி இல்லாம தர்ம நிக்குமா? சரி, தர்மி இல்லாம தர்ம நிக்குமா? தர்மி தானே முக்கியம். தர்மிங்கிறது ஞானீக சுரூபம். சரி சொல்ற சொல்ற, ஞானீக சுரூபம். ஞானீக சுரூபம் அப்படவே இந்த இடத்துல தர்மியான ஞான சுரூபத்தை ஒத்துக்காம வெறும் குணத்தை உண்டு ஜெய்மினி ஒத்துக்கிறாரே, அதனால என்ன பிரயோஜனம்? வெறும் சுரூபத்தை, வெறும் குணத்தை உண்டு சுரூபமா சொன்னாக்கா, அப்ப தர்மியே இல்லையே. தர்மி இல்லாம தர்மம் எப்படி சித்திக்கும்? அதாவது ஆசிரியம் இருந்தாதான், ஆசிரியம் இருந்தாதான், ஆசிரியம் இருந்தாதான் தர்மங்கள் நிற்கும். ஆசிரியமே இல்லையே இப்போ. ஞான ஞானஸ்வரூபமான ஆசிரியம், சரி, ஞானஸ்வரூபமான ஆசிரியம் அதையே ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேன்ற தேவி. அதனால அதை வச்சு என்ன பண்றது? வெறும் குணங்கள் சொன்னாக்க என்ன பிரயோஜனம்? தர்மி இல்லாம வெறும் குணங்களை ஒத்துண்ட பிரயோஜனமே இல்லையே. அது மட்டும் இல்ல, அங்க வாக்கியம் சிலது இருக்குது. சில வாக்கியம் சொல்றது, சைந்தவகன அனந்தரோ பாஹ்யா கிருஷ்ணா ரசகன ஏவ விஜயானகன ஏவ பிரஜானகன ஏவெல்லாம் சொல்றது இங்க. அதாவது உப்பு கட்டி இருக்கு, உப்பு கட்டி என்ன பண்ணுனாக்கா, கிருஷ்ண ரசகன ஏவ முழுக்க முழுக்க உப்பு கரிக்கும். நீங்க வெளியிலையோ உள்ளையோ எப்படி தொட்டாலும் அது வந்து கரிப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி ஏவம் அரி அயமாத்மா அனந்தரோ அபாஷ்யா கிருஷ்ண பிரஜான கண ஏவ. அதாவது உள்ளையும் சரி வெளியிலையும் சரி, அது எப்படி உப்பு கட்டி ஒரே ரசம் கரிப்பு அதோடையே இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்ம சுரூபம் இருக்கே அது எப்படி இருக்கும்னாலே ஞானீக ரசமா இருக்கும், விஜயான கணமா இருக்கும், பிரஜான கணமா இருக்கும். அது விஜயான கண ஏவ அப்படின்னு ஏவகாரம் அங்க இருக்கு, ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரத்தை வச்சுன்னு பார்த்தாக்க உறுதிபட சொல்றது உபனிஷத் வாக்கியம். இந்த ஜீவாத்மாவுக்கு விஞ்ஞானம் தான் இருக்குது, பிரஜானம் தான், ஞானம்தான் சுரூபம், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அந்த ஏவகாரம் சொல்றதுனால ஏவகாரம் என்ன பண்றது, வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது, ஞான சுரூபத்தை ஒண்டிதான் சொல்றது. இதை சொல்லவே வேற எந்த குணமும் கிடையாதுன்னு சொல்றது. அஞ்சயோக விசேதம், வேற எதுவும் கிடையாது, வேற எந்த குணமும் இந்த ஜீவனுக்கு வராது. வேற என்ன இருக்கும்னா, ஞானீக சுரூபம் தான் இவனுக்கு வந்து நிற்கும். அதுதான் முக்தி திசையில இவன் அனுபவிக்க போறது. அதனால இவைகள்லாம் அந்த சுரூபத்தை ஒண்டிதான் சொல்றது, அதுதான் முக்தி திசை. உடனே நாம் ஜெயமினி கேட்கிறார், அப்படியான அபகத பாத்மா வஜ்ரோ அமிர்த்திகள்லாம் சொல்றது அதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, இதுவரை அதெல்லாம் என்ன தெரியும் இல்லையோ, விகாரத்தெல்லாம் தள்ளுறதுன்னு அர்த்தம். சுரூபத்துல விகாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த விகாரத்தை தள்ளி விடுறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அவித்யா அஜானம் கர்மா எந்த பதம் வேணாலும் சொல்லிக்கோங்க, அதனால வரக்கூடிய விகாரங்கள் அற்றவன் அப்படின்னு சொல்றதுலதான் நோக்கு. ஞானீக சுரூபமா இருக்கிறதுனால இவைகள்லாம் இவனுக்கு கிடையவே கிடையாது, இந்த விகாரமே இவனுக்கு கிடையாது. அதாவது சொல்றது ரெண்டு விதமா சொல்லணும், ஒன்னும் நேர்மறையா சொல்லலாம் அல்லது எதிர்மறையா சொல்லலாம். நேர்மறையா சொல்றதுன்றது என்னன்னாக்கா, இவனுக்கு சுத்த திருமையின் இருக்கு, நித்திய எவ்வளவு இருக்கு, நித்திய எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜரக அப்படின்னா ஜரை இல்லை, வயோதிகம் இல்லை,
முதுமை இல்லை அப்படின்னு சொல்றோம். அதையே மாத்தியும் சொல்லலாம், நித்திய யவன சம்பன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஜரையிலன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இளைஞனா இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லிட்டு போலாமே. ஆனா அப்படி சொல்லல இங்க, இது நேர்மறையில சொல்லல. இன்னும் எதிர்மறையில தான் சொல்றது உபநிடத் வாக்கியம். எதிர்மறையா சொல்றதுனால நெகட்டிவ், வெதிரேக நிர்தேசம். அப்படியானா என்ன அர்த்தம்? இவனுக்கு ஜரை இல்லை அப்படின்னா அந்த சுரூபத்துக்கு ஜரையெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதாவது விகாரம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே, அதுதான் பிரதானம் இங்க. அதனால கர்மகிருதமான விகாரங்கள் அற்றவன் இந்த முக்தன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால ஞானீகரசமா இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் நோக்கு, அதுதான் உத்தேசம். அதை மாத்தக்கூடாது. அதனால வேற குணங்களே கிடையாது அப்படின்னுட்டு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அது. அதனால ஜெயமணி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் இது. உனக்கு வெறும் ஞானத்தை வச்சுன்னு என்ன பண்றது, ஞான சுரூபத்தை வச்சுட்டு அது அகம் 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 அப்படின்றது ஒண்டி தான் வரும். அதனால அதை ஒட்டி சொல்லின்றது பிரயோஜனம் இல்லை. சரி, அது வேண்டாம் அப்படின்னா என்னதான் வேணும்னா குணங்கள் தான். குணங்கள் இல்லாம குணிக்கு வேலையே இல்லையே. ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு சொல்றோம். நல்லவன் சொன்னாக்க என்ன அர்த்தம்? நல்ல குணம் இருக்கிறதுனாலதான் அவன் நல்லவன் அவன் சொல்றான். அந்த கெட்டவன்னாக்க அவனுக்கு கெட்ட குணம் இருக்கிறதுனால குணத்தை இட்டுதான் ஒருத்தரை நாம வந்து இது பண்றோம், எடை போடுறோம். இப்ப நீ குணமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப அவன் என்னன்னு சொல்றது? அதனால குணம்தான் முக்கியம். குணங்கள் இல்லாம நிர்குணமா சொல்லக்கூடாதுன்னுட்டு ஜெயமணி மகர்ஷியினுடைய திருவுள்ளம். இவரோ குணி இல்லை, குணம் ஒண்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல, அங்க விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவ அப்படின்னு இருக்கு. அதனால ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரமானது உறுதிபட சொல்றது என்னன்னு, இந்த ஜீவாத்மா முழுக்க முழுக்க ஞான சுரூபந்தான். ஏவகாரம் இருக்கிறதுனால வேற எதுவும் அவனுக்கு இல்லை, வேற குணங்கள்லாம் அவனுக்கு இல்லை அப்படின்னு தானே இங்க சொல்றது. அதனால இந்த ஔடுரவமியுடைய மதத்துல ஞானீக சுரூபம் இவனுக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சார். இந்த சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி சொல்றதே தப்பு. ரெண்டும் இருக்கு. ஸ்ருதி தான் எனக்கு முக்கியம். ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னாக்க, விஞ்ஞான கணையவன் இருக்கு, பிரஜான கணையவன் இருக்கு. நீ சொல்றதும் ஒத்துக்கிறேன், அவுடுலாமி சொல்றதும் சரியா இருக்கு, ஜெயமணி மாரடி சொல்றதும் சரியா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, அபகத பாபத்வாதிகள் எல்லாம் கூட உண்டு. அதுவும் பிரஜாபதி வாக்கியத்துல இந்திரனுக்கு உபதேசம் பண்ணச்சு ஏ ஆத்மா அபகத பாத்மான்னு ஆரம்பிச்சு அதை அங்க சொல்றோம். அதனால அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இல்லாம எடுத்துட்டு போனோம். குணம் இல்லாம குணி இருந்து என்ன பிரயோஜனம்னுட்டு ஜெயமினி கேட்டார். அது ரொம்ப சரி. ஏன்னா குணம் இல்லாம குணி இருந்து என்ன பிரயோஜனம்? அத மாதிரி குணம் உண்டு இருந்துட்டு குணி இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரு நாம் கேட்டார். அதனால இதையும் ஒத்துக்கிறோம். அதனால தர்மியும் முக்கியம், தர்மமும் முக்கியம். தர்மம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு தர்மி, குணம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு குணி அப்படின்னு அவனுக்கு பேரு. அதனால குணத்தை வச்சுண்டு குணிங்கிறவன் சித்திக்கிறான். அதே மாதிரியாக குணங்களுக்கு ஆசிரியம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஆசிரியம்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா அப்ப குணங்கள் நிக்காதே, குணங்கள்ல தனியா பிரிக்க முடியாது. குணம் கிரியை இது ரெண்டுமே தனியா பிரிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீல கடக ரத்தோ கடகன்னு இந்த கடமானது கருப்பா இருக்கு, இந்த கடமானது சோப்பா இருக்கு அப்படின்னா, சோப்பா இருக்கிறதுன்ற சோப்புன்ற தன்மை இருக்கே, அந்த சகப்பு சோப்பு வர்ணம் இருக்கோ இல்லையோ நிறம், அது தனியா இருக்குமா? என்ன அது தனியாவே இருக்காது.
அது அந்த கடத்தோட சேர்ந்து தான் இருக்கும். ஒரு திரவியத்தை ஆசிரியச்சு தான் திரவியமோ திரவியத்தை ஆசிரியச்சு தான் குணமோ கிரியையோ இருக்கும். எல்லாரும் ஒத்துக்கிறது குணமும் கிரியையும் எதை ஆசிரியச்சிருக்குதோ அது திரவியம். அதனாலதான் பாருங்க நம்ம நம்ம சித்தாந்தத்தில் இப்படிதான் அவஸ்தாசிரிய உபாதானம் அப்படின்னு சொல்லிட்டார். உபாதானம் திரவியம் அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தத்தில். அதாவது உபாதான காரணமா எது இருக்குதோ அது திரவியம். அதுல அவஸ்தை ஒரு நிலை, அந்த நிலைங்கிறதுனா அதனுடைய குணம் மாதிரி அதனுடைய இது மாதிரி அதையெல்லாம் மாறிண்டே இருக்குது. அந்த கிரியா வினை இருக்கே அது மாற மாற அது எங்க போயிருக்கிறது திரவியத்திலேயே இருக்குது. அந்த திரவியம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே மண்ணு தான். யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, கீதா பாஷ்யத்திலேயா இல்ல வேதாந்த தீபத்திலேயா இல்ல அதிகம் சாராவளியோ தெரியல. நம்மளால எதையுமே அழிக்க முடியாது, எதையுமே அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் கடத்தை உடைச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். கடத்தினுடைய ஆகாரத்தை தான் நாம உடைச்சோம். அந்த மண்ணை அழிக்க முடிஞ்சதோ அந்த மண்ணா மாறுறது, அந்த மண்ணு வேற வஸ்துவா மாறுறது, அதனுடைய சுரூபத்தை அழிக்கிறதுக்கு நம்மளால எதுவும் முடியாது. எதையுமே நம்மளால அழிக்க முடியாது, லோகத்துல நம்மளால எதையுமே அழிக்க முடியாது. அந்த மாதிரி எதையும் நம்மளால சிருஷ்டி பண்ண முடியாது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் நான் தான் இந்த கடத்தை பண்ணேன், நான் தான் இத்தை பண்ணேன், வீட்டை கட்டினேன், அத்தை கட்டினேன்லாம் சொல்றோம். அதெல்லாம் கூட கிடையாது, எல்லாம் சர்வேஸ்வரனுடைய சங்கல்பத்தினால தான் நடந்தது. தேனவினா திருநாகரம் அப்படின்னு தளத்தி. அதனால பகவான் இல்லைன்னாக்க புல்லோட நுனி கூட அசையாது. ஆகவே எல்லாமே அவன் அதீனம், அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே நிலைகள்லாம் இருக்கு பாருங்க, அதனால திரவியத்தை ஆசிரியச்சிருக்கு. அதனால குணம் குணிய ஆசிரியச்சிருக்கு. குணி இல்லாம குணம் இல்லை, குணம் இல்லாமல் குணி இல்லை. இது ரெண்டும் முக்கியம், ரெண்டும் முக்கியமா போயிடவே இந்த இதுவும் அவடுல வந்து சொன்ன ஞானஸ்வரூபமும் ஜெயமினி சொன்ன அவதபாபத்வாதிகளும் ரெண்டும் நமக்கு முக்கியம். அங்க போனாக்கா நித்திய பூஜையில போனாக்கா ஜக்ஷன் கிரீடன் நவமானஹா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஜக்ஷன் கிரீடன் நவமானஹான்னா என்ன அர்த்தம்? அதாவது சாப்பிடுறான், விளையாடுறான், ஆனந்தப்படுறான் அப்படின்லாம் இங்க வாக்கியம் இருக்கு. ரொம்ப ஆனந்தமா உல்லாசமா இருக்கலாம் இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தர்மபோத ஞானம் இல்லாம, ஞானம் இல்லாம அதை இது பண்ண முடியுமா? ஞானம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எதுவுமே குணம் இல்லாம குணி இல்லை, குணி இல்லாமல் குணம் இல்லை. ஆகவே அவர் ஜெயமணி நாரடி சொன்ன அபகதவாதிகளும் கண்டிப்பா அங்கீகரிக்கணும். அவர்களும் சொன்ன ஞானஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அதையும் அங்கீகரித்தே ஆகணும். இல்லாத போனா ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வந்துடும். ஒரு ஸ்ருதியை ஒத்துக்கிறது, இன்னொரு ஸ்ருதியை ஒத்துக்கல அப்படின்றது ஆயிடும். ஜெயமணி சொன்னதை ஒத்துண்டோம்னாக்க ஞானஸ்வரூபத்தை சொல்ற ஸ்ருதிகள்லாம் விரோதிச்சுக்கும், அந்த ஸ்ருதிகள்லாம் விட்டுட்டுதான் ஆயிடும். அவருடைய வந்து சொல்றதை ஒத்துண்டோம்னாக்க அபகதபாத்மத்வாதிகளை சொல்றதே அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் விரோதிச்சுக்கும், அவைகள் இல்லைன்னு ஆயிடும். அதை விட்டுடுவோம் நாம, அந்த மாதிரி விடவே கூடாது. நமக்கு எல்லாமே நமக்கு முக்கியம். ஏற்கனவே சொன்னோம் ஒரு வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் கிடையாது, எல்லாம் நமக்கு பிரமாணம் தான். எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் பிரமாணம், அப்பிரமாணம்ன்றது கிடையாது. கவனமாகவாது எப்படியாவது நயனம் பண்ணணுமே தவிர்த்து இது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றது மிக 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 தவறு. அதனால அது ஜெயமினியா ஒத்துருக்க அவருடைய திருவுள்ளம் நியமாம்சகர் நியமாம்சகரா போயிடுவே வேதம் முழுக்க சர்வாத்தனா பிரமாணம். அவர் தர்ம லட்சணம் சொல்றார். அவர் தர்ம லட்சணம் சொல்லச்ச சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவர் சோதனா அப்படின்னா விதி வாக்கியம்னு அர்த்தம், இதை செய்
அப்படின்னு சொல்றதோ இல்லையோ விதிக்கிறதோ இல்லையோ, அந்த வாக்கியத்துக்கு சோதனான்னு பேர். சோதனா வாக்கியம் சோத்தியதே அப்படின்னாக்கா விதிக்கப்படுகிறான், இதை ஆஜ்ஞையிடப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். எந்த வாக்கியத்தினால அது மாதிரி இருக்கோ அது அந்த வாக்கியம் தான். எப்படின்னா எதேத்த சொர்க்க காமக தர்த பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ இதேத்த, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது எதேத்த அப்படின்னு விதிக்கிறது. இந்த மாதிரி வாக்கியங்களால தெரியறது தான் தர்மம் யாகாதிகள் அப்படின்னு தேவனி சொன்னார். அப்படி பார்த்தாக்கா வேதத்துல அந்த விதி வாக்கியம் ஒன்றிதான் பிரமாணம். அர்த்தவாத வாக்கியமோ, அர்த்தவாதனாக ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியம், மந்திர வாக்கியங்கள், நாமதேயத்தை சொல்றது, இவைகள்லாம் வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு மீமாம்சகால் என்ன பண்ணிட்டா, ஜெயமணி மகர்ஷனுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமோ, விதி வாக்கியம் ஒரு யாகத்தை ஒரு கர்மாவை சொல்லி கொடுக்கும் இதை பண்ணுன்னு, மீதி வாக்கியங்கள்லாம் அந்த விதி வாக்கியத்துல சொல்லப்பட்ட யாகத்துக்கு உறுதுணையா இருக்கும், உறுதுணையா இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணணும்னாக்கா அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த காரியம் இது பண்ணினாக்கா நல்லா இருக்கும், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு புகழ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புகழில் மயங்காதவன் யாருமே இல்லையே, புகழில் மயங்காதவன் யாருமே கிடையாது, எல்லாருமே புகழுக்கு மயங்குவா, புகழுக்கு எல்லாரும் மயங்குவா. நாமளும் இந்த கர்மாவை பண்ணினாக்க இந்த பலன் கிடைக்கும், அதனால இதை பண்ணு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அது கர்மாவோட புத்தி போகும். அதனால அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் அதெல்லாம் உபயோகப்படும். அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க ஒரு கர்மா பண்ணச்ச ஒரு தேவதை வரும், அந்த தேவதையை பத்தி இது பண்ணணும், பிரகாசப்படுத்தணும், தேவதையை சொல்லணும், அதுக்கு மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரத்தை வாக்கியத்தை சொல்லணும், அக்னியே சுட்டம் நிரபாமி இது மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் யாகத்துல. சொல்லலைன்னாக்க அப்போ யாகம் சபலம் ஆகாது. அதே மாதிரி நாமதேயம் பேர் இருக்கு, பேர் என்னது ஜோதிஷ்டோம யாகம், தர்சபூர்ண மாச இஷ்டி, அக்னிஹோத்திர ஹோமம், இது மாதிரி பேர்லாம் இருக்கு. இந்த பேர்லாம் இருந்தாதான் இந்த யாகத்துக்கும் அந்த யாகத்துக்கும் என்ன பேதம் அப்படின்னு தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எதுவுமே சிந்திக்காது, எல்லாமே ஒன்னே தான் சொல்லிட்டாக்க, திருப்பதியில போய் மொட்டை தலையை போய் ஐஷன் வாங்கினாக்கா யார் ஐஷன் வருது, எல்லாரும் அப்படிதான் இருப்பா, சந்தேகம் வந்துடும். ஆனால் ஒவ்வொரு இந்த யாகத்துக்கு இது பேரு, அந்த யாகத்துக்கு அது பேரு, அப்படி. அதனால என்னன்னா தர்மம், தர்மம்னா யாகாதிகள், அவைகளுக்கு வேதத்தினுடைய பூர்ண பாகமும் எல்லாம் உறுதுணையா இருக்கு அந்த யாகாதிகளுக்கு. அதனால இந்த வேதம் சர்வாத்மனா பிரமாணம், இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, அது ஜெயமணி மகர்ஷி ஒத்துண்டது, மீமாம்சகால் ஒத்துண்டது அது. அதனால இந்த குணத்தை சொல்ற வாக்கியமோ அல்லது ஞான சுரூபத்தை சொல்ற வாக்கியங்களோ எல்லாமே பிரமாணம் தான். உடனே அவடுலாமி கேட்கிறேன், அது எப்படி சொல்ல முடியும், பிரஜான கண ஏவ விஞ்ஞான கண ஏவ அப்படின்னு ஏவகாரம் இருக்கு, அந்த ஏவகாரம் வந்து உறுதிபட சொல்றது ஞானஸ்வரூபம் தான் இவனுக்கு, ஏவகாரம்னால் அந்நியோகம் வேசேதம் வேற எதுவுமே வராது அப்படின்னு சொல்றது தான் நோக்கி இருக்கு, அதுதான் உத்தேசம். அதனால விஞ்ஞானங்கன ஏவ பிரஜானகன ஏவன் ஏவகாரம் இருக்கு, அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். ஜெயமணி சொல்றதையும் ஒத்துண்டாக்க இந்த ஏவகாரம் அனர்த்தமா போடும், அதனால வியர்த்தமா போயிடும் இல்லையோ, அதனால அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதற்கு சமாதானம் சொல்ற, நீ சொன்ன வாக்கியத்தையே நான் எடுத்துக்கிறேன், ரசகண ஏவ யதா சைந்தவகணா அனந்தரோ பாஷ்யா கிருஷ்ணா ரசகண ஏவ அப்படின்னு நீ சொன்ன அந்த வாக்கியம் இருக்கு, அது உதாரணமா காமிக்கிறது. அந்த உதாரணத்துல என்ன சொல்றது அப்படின்னா ஒரு உப்பு கட்டி இருக்கு, கரிப்பு தான் அதனுடைய சுரூபமே, ரசம் அந்த கரிப்பு உப்பு கரிப்பு
அதுதான் இங்க இருக்குது அப்படின்னா அங்க இருக்குது ஆனால் அங்க ஏவகாரம் இருக்கு சரி உப்பு உள்ளுக்குள்ளையும் சரி வெள்ளையும் சரி கரிப்பு இருக்குது வாஸ்தவம் ரசம் ஆனால் பாஷ்யக்காரர் அதை கேட்கிற இந்த ஏன் அங்க ஏவகாரம் என்ன பண்றது தெரியுமோ இங்க வந்து நீ அந்த ஏவகாரம் அந்யோக வச்சியதும் சுருட்டாக்கா வேற எந்த குணமும் சேராது வெறும் ரசம்தான் சேரும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் அவரு நம்ம சொன்னார் அப்படி ஒத்துட்டோடனே என்ன ஆயிடும் அந்த உப்பு கட்டியில அது கெட்டியா இருக்கு சதுரமா இருக்கு அந்த தர்மம்லாம் அதுக்கு இல்லையா உப்பு கட்டியில சதுரமா இருக்குது கெட்டியா இருக்கு அதெல்லாம் இருக்குது இல்லையோ அந்த குணம் இருக்கா இல்லையா வெறும் ரசம் உண்டு இருந்ததுனாக்க அந்த கெட்டியா இருக்குது தெரியக்கூடாது அல்லது வெளுப்பா இருக்குது உப்பு அதே மாதிரி சதுரமா இருக்கு செவகமா இருக்கு அதெல்லாம் தெரியக்கூடாதே ஆனா தெரியறதே அந்த குணங்கள்லாம் இருக்கா இல்லையா அதனால அவைகள்லாம் இங்க ஒத்துக்கணும் அதனால என்னன்னா அயோக விவச்சேதம் தான் அயோக விவச்சேதம் என்ன அர்த்தம் இந்த கரிப்புங்கிறது அம்மாவா பெசாலா ஏன் ஐயா குழந்தை வியாதமா வந்து இந்த உப்பு இருக்கே உப்பு கட்டியில கரிப்புன்ற ரசம் உண்டிதான் இருக்குது வேற எந்த ரசமும் வராது அதனால அந்த ரசம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை தள்ளுறது அயோக விவச்சேதம் ரசமே இல்லை அந்த ரசமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க கிடையாது முழுக்க முழுக்க கரிப்பு ரசம்தான் அதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு அழகான உதாரணம் சாதிக்கிறார் மாம்பழம் இருக்கே தோலை கடிச்சோம்னு நினச்சுக்கோங்க கசக்கிறது அதே அதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற பழத்தை சாப்பிட்டோன்னாக்கா அமிர்தமா இருக்குது அதே அந்த கொட்டை பக்கத்தில் இருக்கிறத சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிக்கும் அந்த கொட்டையை உடச்சி கடிச்சு அந்த கொட்டை உள்ள பருப்பு இருக்கும் அதை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப கசக்கும் தோல் கசக்கிறது உள்ளுக்குள்ள பருப்பு கசக்கிறது கொட்டைக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் புளிக்கிறது ஆனால் அந்த பழம் மாத்திரம் தித்திப்பா இருக்கு அதே மாதிரி உப்பு இருக்கே அதுல அந்த மாதிரி நாலு விதமான ரசம் இருக்குமோ அப்படின்னு கேட்டா தப்பு அந்த மாதிரி ரசம்லாம் கிடையாது வெறும் கரிப்பு உண்டிதான் அங்க இருக்குது கரிப்புங்கிற ரசம் உண்டிதான் அதுல இருக்கு அதை சொல்றதுக்கு தான் அங்க வந்தது வேற எதுவும் இல்லை அதுக்கோசரம் உப்புனுடைய கெட்டியான தன்மை அது சதுரமா இருக்கிறது செவ்வகமா இருக்கிறது வளப்பா இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு அது வரல அதனால குணமும் இருக்கு அது மாதிரிதான் இங்கேயும் விஞ்ஞான கணையேவன்னாக்க பூர்ணமா ஞான சுரூபம் அந்த ஞானத்துல துளி கூட அந்த பிரத்யக்ஷம் இருக்கு பாருங்க நம்ம அகம் 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 வருதே அதுல துளி கூட தோஷம் இல்லை அது எல்லா தசையுமே ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனால் நமக்கு அதை அறிஞ்சிக்க தெரியல சம்சாரியா போயிட்டதுனால நமக்கு ஞானம் சங்குச்சிதமா இருக்கு அதனால நமக்கு தெரியல ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அது நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடினது ஞானீக சுரூபமா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல தெரியாததுதான் இங்க நமக்கு அதிகம் அது மோக்ஷ திசையில அது வருது நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஆத்மஸ்வரூபமும் சுத்தாத்மஸ்வரூபம் அப்ப தெரியறது அதே மாதிரி இந்த அவகதாத்மத்வாதிகளிலும் வருது அது அதனால ரெண்டு சுதிகள் ரெண்டு ஸ்ருதிகள் ஒன்னு அபகத பாபத்வாதிகளை சொல்லக்கூடிய உபரணத் வாக்கியம் இன்னொன்னு விஞ்ஞான கணையவன் பிரஜான கணையவனுடைய ஞானீக சுரூபத்தை சொல்லக்கூடிய விதிவாக்கியம் இந்த ஸ்ருதி வாக்கியம் ரெண்டுத்துக்கும் விரோதம் வரக்கூடாது ரெண்டுமே நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சூத்திரக்காரர் திருவுள்ளம் தெய்வம் சொல்றதை மாத்திரமே எடுத்துக்கூடாது அவருள்ளம் சொல்றதை மாத்திரமே எடுத்துக்கூடாது ரெண்டுத்தையுமே ஏத்துக்கணும் அப்படி ரெண்டுத்தையும் ஏத்துட்டோம்னாக்க அதனால என்ன ஆயிடுறதுனாக்க நமக்கு ஆத்மஸ்வரூபம் அனுபவம் இருக்க ஆவிர்பூத ஸ்வரூபம் அது ரெண்டும் வரும் அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம் ஆவிர்பூத ஸ்வரூபம்னு அபகத பாபத்வாதிகளும் உண்டு தர்மியான ஞானஸ்வரூபமும் உண்டு அதனால தர்மி உண்டி ஒத்துக்க கூடாது தர்மத்தை உண்டி ஒத்துக்க கூடாது ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும் ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும் ரெண்டுத்தையும் ஒத்துண்டாதான் சரியா இருக்கு அப்படிங்கிறது பாதராயனருடைய திருவுள்ளம்
சூத்திரகாரரான பகவான் வியாசர் அவருடைய திருவுள்ளம் இது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சேவிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே உத்தரத்துக்கு. அதனால இந்த சுரூபம் இருக்கே இதுல இவ அவுடுலோமி சொல்றது கிட்டத்தட்ட இது மாதிரி அத்வைதிகள் சொல்ற மாதிரி வெறும் குணம் இல்லாதது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றா பாருங்க அத மாதிரி அத ஒத்துக்கல. நாம எப்படி ஒத்துப்போம் அத்வைதிகள் சொல்றத? அதனால அது தப்பு. இப்போ அது தப்புன்றதுனால அவுடுலோமி ஜெய்மினி மகரிஷி கிட்ட தான் ஆசை இருக்கு, அவுடுலோமி கிட்டயும் ஆசை இருக்கு. ஆனால் அவர் அத்வைத பட்சத்தை சொல்ற மாதிரி சொல்றாரேன்னு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான். அதனால ரெண்டுமே ஒன்னா ஒத்துக்கணும்னு சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. ஞானத்வே கிம் பலம் சியாத் இது இது மிஷது குணைஹி சாதிருஷம் பிரம்ம சாமியம் கிம் தர்மைஹி அஸ்வரூபைஹி ததிக பவது சின்மாத்திர ரூப பிரகாச இத்தம் சாத்ரோக்த பக்ஷ துவயம் உபயவித சுத்யுபாத்தாத் விரோதாத் நிர்தூயாத திதாவிர் பவனம் அகடயத் சித்த தத்துவ பிரகாசாத் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது பாஷ்யத்தில் சொல்லிக்கிறார், இந்த பிரத்யேகாத்மா இருக்கானே அவன் வந்து அஞ்ஞானம்லாம் போயெடுத்து கர்மாலாம் போயெடுத்து அவனுக்கு சுரூபாவிர்பாவம் வர்றது பரமாத்மா வளைஞ்சவனு சொன்னோம். அது பல விதமான சுதிகள் சொல்றதே, அதனால அது எப்பேற்பட்ட சுரூபம்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு ஜெயமணி மகளிருடைய திருவள்ளம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அது சொல்ற ரெண்டுமே ரெண்டுமே ஒரு இது. இது ஆத்மா ஞானஸ்வரூபம் மாத்திரம்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க ஞானத்தே கிம் பலம் சியா, வெறும் ஞானம்தான் இங்க ஆத்மஸ்வரூபாவிர்பாவம் அப்படின்னு சொன்னா என்ன பலன் வரும்? ஏன்னாக்கா விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் தான் முக்கியம். பிரத்யத்துவம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஒண்டிதான் கிரகிக்கும். தர்மபூத ஞானமோ வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் கிரகிக்கிறது. அதனால பிரத்யத்துவத்தினுடைய சுரூபம் ஆத்மஸ்வரூபத்தை கிரகிக்கிறது உண்டிதான், அகம் அகம் அகம். ஆனால் தர்மபூத ஞானத்தினுடைய சுரூபமோ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிரகிக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டாக்க ஆத்மஸ்வரூபத்தையும் கிரகிச்சிடும், யோகம் பண்ணாக்க கிரகிச்சிடும். அதனால விஷய கிரகணம் வேணும்னு வச்சுக்கோங்கோ. அப்போ இது முக்கியம் தர்மபூத ஞானம். அது மட்டும் இல்ல, சோஸ்னதே சர்வான் காமான் சகத் பிரம்மணான்லாம் இருக்கோ இல்லையோ, அப்ப பிரம்ம அனுபவம் இருக்கு, பிரம்மத்தினுடைய திருக்கல்யாணம் அனுபவம் இருக்கு. அதுக்கு தர்மபூத ஞானம் இல்லாம எப்படி பண்ண முடியும்? அதனால இந்த காரணத்தினால தாதிருஷம் பிரம்மசாமியம் குணைஹி மிஷது பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு சொன்னமே அந்த சாமியமானது அபகதபாத்மத்வாதி குணாஷ்டகங்கள், குணாஷ்டகம் இருக்குது அவைகளோட இருக்கட்டும், மிஷத்து அவைகளோட இருக்கட்டும், அவைகள் சேர்ந்து இருக்கட்டும், அதுதான் ஆத்மஸ்வரூபம் இது அப்படின்னுட்டு ஜெய்மினியனுடைய திருவுள்ளமா இருந்தது. அதன் பிறகு அஸ்வரூபை சுரூபத்து காட்டிலும் வேறுபட்டது தர்மைகி அவகதவாத்மத்வாதி எட்டு குணங்கள் அவைகள் அந்த குணங்கள் ஒண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன பிரயோஜனம்? இத அவுடுலோமி கேட்கிறார். அது என்ன பிரயோஜனம்? தர்மி இருந்தா தானே தர்மத்துக்கு மரியாதை இருக்கும். தர்மியே இல்லைன்னாக்கா, தர்மியே இல்லைன்னாக்கா தர்மத்தை வச்சுன்னு என்ன பண்றது? அதனால தர்மங்கள் இருக்கிறதுன்றது தர்மியை வச்சுதான் இருக்கு. நீ தர்மியவே ஒத்துக்க மாட்டேன்றே ஜெய்மினி மகர்ஷி. அதனால அப்ப அது வியர்த்தம் அவருடைய பட்சம் அப்படின்னு அவ்வளவு அமைத்த உள்ளம் பத்து தஸ்மாத்து இஹ இங்கு இங்க என்ன இந்த முக்தி தசையில
முக்திதேன சின்மாத்திர ரூப பிரகாசோ பவது. சித்து சித்தனாக ஞானம், அந்த ஞான மாத்திரம் அதனுடைய பிரகாசம் தான் இருக்கு ஆவிர்பாவ சுரூபம்னாக்கா. மோட்ச திசையில சின்மாத்திர சுரூபம் ஆவிர்பவிக்கிறது. ஏன்னா அதுதான் தர்மி, அதுதான் அகம்ன்றது, அந்த பிரத்யக்ஷம்ன்றது அதுதான், அதுதான் முக்கியம், அதுதான் இருக்குது. இப்படி ஜெயமணி மகர்ஷி குணங்களை மட்டும்தான் சொன்னார், இவர் சுரூபத்தை மட்டும் சொன்னார், ஒருத்தர் தர்மங்களை சொன்னார், இன்னொருத்தர் தர்மிய சொன்னார். இப்படி இத்தம் உக்த பிரகாரம் இவ்வாறாக சாத்திரோக்த பக்ஷத்வயம், ரெண்டு சிஷ்யாளம், சாத்திரனாக்க சிஷ்யன் வித்யார்த்தின்னு அர்த்தம், ரெண்டு சிஷ்யாள் யார் யாரு, ஜெய்மினி அவடுலோமி இவா ரெண்டு பேர், இவா ரெண்டு பேரான சாத்திர உக்தம் அவரால் சொல்ல, அவ ரெண்டு பேரால சிஷ்யர்களால் சொல்லப்பட்ட பக்ஷத்வயம், குணாவிர்பாவம் ஒண்ணு சுரூபாவிர்பாவம்னு ரெண்டு பட்சம், அந்த ரெண்டு பட்சத்தையும் உபய வித சுத்து பார்த்தா ரெண்டு தீமே சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு. ஏழ ஆத்மாபத பாத்மானது பரமாத்மா சுரூபத்தை சொல்றது குணங்களை, ஏ ஆத்மாபத பாத்மானது பிரஜாபதி வாக்கியத்துல இந்திரனை குறித்து சொல்றது அது. அதனால ஏ ஆத்மாபத பாத்மான யக ஆத்மா, எந்த ஆத்மா அபகதாத்மா விஜயோ ஜீவனை பத்தி சொல்றக்கு. இப்படி ஜீவனை பத்தி சொன்ன வாக்கியம் ஜெய்மினி அதை எடுத்துட்ட. அதுக்கப்புறம் சயதா சைந்தவ கணக அனந்தரோ அபாஹ்யா கிருஷ்ணோ ரசகண ஏவ ஏவம் வா அரேயம் ஆத்மா அனந்தரோ அபாஹ்யா கிருஷ்ண பிரஜான கண ஏவ விஜான கண ஏவ அப்படின்னு ஏவகாரத்தோட விஜானத்தையும் விஞ்ஞான சுரூபத்தை உடையவன் இவன் இந்த ஜீவாத்மா அப்படின்னு சுருடுபெடுத்து, அதனால ஞான மாத்திரத்தை சொல்லக்கூடிய ஞான மாத்திர சுரூபம் அது சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்கு. குணங்களை முண்டி சொல்லக்கூடிய வாக்கியம் ஏ ஆத்மா அப்படி ஆத்மா ஜீவாமத்தியும் அதுவும் இருக்கு. அதனால ரெண்டு ஸ்ருதி இருக்குது, ரெண்டு ஸ்ருதி இருக்கச்ச ஒரு ஸ்ருதியை முண்டி ஒத்துப்பேன், இன்னொரு ஸ்ருதிய ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது விருத்தமாச்சே. அந்த விரோதம் கூடாது, ரெண்டும் இருக்கு, இது ஒரு பலம் நமக்கு. ஒன்னுத்தை விட்டுட்டு ஒன்னுத்தை எடுத்துட்டோம்னாக்க அது விருத்தம், அது அது விருத்தம். ஏன்னா ஒரு ஸ்ருதியை விட்டுறோம் ஒரு ஸ்ருதியை ஏத்துக்கிறோம். இதை ஏற்கனவே நம்ம சொல்றோம், வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி, வேத ஸ்ருதியை உண்டி அத்வைதிகள் தள்ளிவிட்டார், அபேத ஸ்ருதி நடத்தண்டா துவைதிகளோ வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதியை தள்ளிட்டு வேத ஸ்ருதியை உண்டி எடுத்துண்டா. பாஷ்யக்காரருக்கோ நம்மளா சர்வஸ்ருத்தி ரஸ்ய பிரணயவிகி, நம்மளா சர்வஸ்ருத்தி ரஸ்ய பிரணயிகள், அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஆரம்பநாதி இருந்து சாச்சிருக்க தத்தத் வாக்கியதேச ஸ்வரசயுதி முதா கல்பயந்தஸ்து முக்தாக அறிவடிகள், அந்தந்த வாக்கிய ஏகதேசத்தை உண்டு எடுத்துண்டா, ஏகதேசத்தை எடுத்துட்டு அதுதான் பிரமாணம் அப்படின்னா கல்பிக்கிறாளே அவள்லாம் முக்தாள். முக்தாள்னாக்கா அஜ்ஞானிகள், அவள்லாம் ஞானமே அவளுக்கு பூர்ணமா இல்லை. ஆனால் நாம் எப்படி தெரியுமோ, சர்வஸ்ருதி ஐகரஸ்யம், அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஒரே இதுல போகணும், ஒரே சேனல்ல எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்ல வந்தது. அனைத்தும் ஒன்னா சாமரசியம் கொடுக்கணும், அதை நம்ம சொல்றதுனால நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்றம் அதிகம் அது. அதனால எல்லா ஸ்ருதிகளுக்கும் பிராமணியம் ஒண்ணு சொல்றதுமே. இப்போ இந்த இடத்துலையும் ஞானத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கும் அபகத பாபத்வாதி குணங்களை சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கும் ரெண்டுத்துக்கும் விரோதத்தையும் சொல்லக்கூடாது, ரெண்டுமே பிரமாணம், ரெண்டுமே பிரமாணம் தான் அங்கீகரிக்கணும். ஒண்ணுத்த ஒன்றி பிரமாணமா ஒத்துக்கிறதுன்றது தப்பு அப்படிங்கிறத இங்க சொன்னதுனால சுத்தி பார்த்தா ரெண்டு சுதியும் இருக்கு. அதே மாதிரி விரோதாத்து, நீ ஒண்ணுத்த ஒன்றி எடுத்துருந்தாக்க ஒன்னு ஒன்னு அப்பிரமாணமா போயிடும், அனர்த்தமா போயிடும். இன்னொன்னு
சார்த்தமா போயிடும். அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது, அது விரோதம் அது. அதனால சித்த தத்துவ பிரகாச ரெண்டு பிரமாணத்தினால பிரசித்தமான ரெண்டு விதமான ஆவிர்பாவம், ஞானஸ்வரூப ஆவிர்பாவம், ஞான குண ஆவிர்பாவம், இந்த ரெண்டுமே உண்டு. அதுதான் உபபன்னமா இருக்கும். சித்த தத்துவ பிரகாச ரெண்டும் தத்துவம், ரெண்டு தத்துவங்கள், ஒண்ணு குண அபகதத்துவாதி குணங்களை சொல்ற தத்துவம், இன்னொன்னு ஞானஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய தத்துவம். இது ரெண்டுமே இருக்கிறதுனால நிர்தூய, அதாவது ஒரு பட்சத்தை ஒத்துப்பேன் ஒரு பட்சத்தை ஒத்துக்க மாட்டேன்னு அவ சொன்னாலும் இல்லையா, ஜெய்மினியும் அவளுள் ஓமியும் அவ ரெண்டு பேர் பட்சத்தையும் நிரசனம் பண்ணிட்டார். ஒண்ணுத்த மட்டும் உத்தந்தாக்க அது தப்பு அப்படின்னு நிரசனம் பண்ணிட்டார். நீராசிய அத அதன் பேர் தது உபரிதனையான சூத்திரம் இருக்கு அங்க, மூணாவது சூத்திரம். அந்த சூத்திரத்தினால ஏவம உபன்யாச பூர்வபாவாத், ஏவம உபன்யாசம்னாக்கா அவருமே சொல்ற மாதிரியும் இருக்கு. பூர்வபாவாத் முன்ன முதல் சூத்திரம் தெய்வீ மனிதனுடையது, அதுவும் இருக்கு. ரெண்டும் இருக்கிறதுனால அவிரோதம் பாதராஜனஹா, சூத்திரக்காரருடைய சூத்திரம் பண்ற அழகே தனி. அது சொல்ற பிராமேன ஜெயமினி உபன்யாசாதித்யா அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்ம குணங்கள் அபகத பாத்திரத்வாதிகள் அதுதான் இவனுக்கும் வர்றது அப்படின்னு ஜெயமினிதர் உள்ளப்படுற. அத மாதிரி சிதிதன் மாத்திரேன ததாத்மகத்வ இத்தியோடு லோமிஹி, அவடு லோமி மகர்ஷியோ சிதிதன் மாத்திரம் ஞானம் உண்டிதான் அப்படின்னு அவர் திருவுள்ளப்படுற. ஆனால் பாதராயணரோ ஏவம பவன்யாச பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணஹா, பாதராயணர் இப்படி திருவுள்ளப்படுற. தன் பேரையும் போடுவேன், தன் சிஷ்யால் பேரையும் போடுறேன், போட்டு இவனுடைய திருவுள்ளம் என்ன, ஒவ்வொருத்தருடைய திருவுள்ளத்தை சொல்லி தன்னுடைய கடைசியோ தன் திருவுள்ளம் என்னன்னு விரோதம் இல்லாம தான் எதையும் சொல்லணும். அவிரோதம் அது சொல்றது. அதனால திதா ரெண்டு விதமாகும், அபகதவாதிகள் அதே மாதிரி இந்த இது குணம் ஞானஸ்வரூபம் அது ஆவிர்பவனம் முக்தி திசையில ஆவிர்பவிக்கிறது ஜீவனுடைய பிரகாசம், ஜீவனுக்கு பிரகாசம் இந்த எட்டு குணங்களும் வரும். அத மாதிரி இந்த இது இருக்கு பாருங்கோ ஞானஸ்வரூபம் அதுவும் வரும் அப்படின்னு அகதயத்து இந்த மாதிரியாக உபபாதனம் பண்ணி விளக்கமளித்தார், இதை சாதித்தார் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஆக ஞானஸ்வரூபம் அபகதபத்வாதிகள் ரெண்டுமே முக்தி திசையில ஆவிர்பவிக்கும், ஒண்ணு ஒண்டிதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலையும் ஸ்ருதி விரோதம் வந்துடக்கூடாது, அதுக்கோசரம் தான் ஸ்ருதிகள் அப்படி சொல்றதுனால அப்படின்னு திருவள்ளோம்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்லோகம் சேவிக்கலாம். ஞானத்வே கிம்பலம் சார் இது மிஷது குணைஹி தாதிருஷம் பிரம்ம சாமியம் கிம் தர்மைஹி அஸ்வரூபைஹி ததிக பவத்து சின்மாத்திர ரூப பிரகாசம் இத்தம் சாத்திரோக்த பக்ஷ துவயம் உபயவித ஸ்ருத்யுபாத்தாத் விரோதாத் நிர்துஹுயாதத்விதாவிர்பவனம் அகடயது சித்தத்துவ பிரகாசாத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அப்படியே